தொகுதி ரெண்டு அத்தியாயம் அஞ்சு பிரிவு இருபது. அது என்ன சொல்லுது உங்களால சொல்ல முடியும்? கிராம நிர்வாக அலுவலர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமைன்னு தெளிவா எழுதிருக்கு. நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் அன்னூர் பத்திரப்பதிவாளரை லெப்டன் ரைட் வாங்கியதில் சமூக வலைத்தளங்களில் ஒரு மாதம் முன்பு வைரலான விவசாயி குமார ரவிக்குமார். கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனத் தலைவராக இவர் தாளவாடி பகுதியில் வசித்து வருகிறார். ஒரு காலத்தில் சந்தனக்கடத்தல் வீரப்பனை சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். தவிர கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் பிரச்சினைக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு பல தடவை சிறை சென்றுள்ளார். இவரின் பேச்சுவார்த்தை ஸ்டைலே தவறு செய்யும் அதிகாரிகளை பொதுமக்கள் முன்னிலையில் நிறுத்தி லா பாயிண்டுகளை அடுக்கி கேள்விகள் கேட்டு லெப்டன் ரைட் வாங்குவதுதான். அப்படித்தான் அன்னூரில் விவசாயிகளின் நிலம் பத்திரப்பதிவு செய்வதில் குளறுபடிகள் நிகழ்த்தின பத்திரப்பதிவாளரை உடும்புப்பிடியாக பிடித்து கேள்விகள் கேட்டு பொதுமக்கள் மத்தியில் சமீபத்தில் பிரபலமானார். இப்போது அவர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டாட்சியர் மற்றும் 2 VAOக்களை அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியே வரவழைத்து அரை மணி நேரம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மத்தியில் லா பாயிண்டுகளை அடுக்கி கேள்விகள் கேட்டு திணறடித்திருக்கிறார். இந்த விவகாரமே ரொம்ப வித்தியாசமானது. அதாவது, ஊத்துக்குழி வட்டத்திற்குட்பட்ட குன்னத்தூர் அருகே உள்ள குமரிக்கல் பகுதியில் தொல்லியல் எச்சங்கள் ஏராளமாய் கிடைத்துள்ளன. குறிப்பாக 40 அடி உயரம் கொண்ட 2000 ஆண்டுகளுக்கு பழமையான நடுகள் ஒன்று இங்கே படு பிரபல்யமாக மக்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியை தொல்லியல் இலாக்கா ஆய்வு செய்து உலகுக்கு இதன் சிறப்பை அறிவிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் பொதுமக்கள். நிலைமை இப்படி இருக்க இந்த நிலங்களை துணை மின் நிலையம் அமைக்க கையகப்படுத்தும் திட்டம் ஒன்றை அரசு அறிவித்தது. இதனால் கொந்தளித்த இந்த கிராமத்தை சுற்றியுள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் அதற்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். இதை மின்நிலைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, தொல்லியல் ஆய்வு செய்து புரதான பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று 529 நாட்களாக இங்கே ஒரு கொட்டகை அமைத்து போராடி வருகின்றனர். இப்பகுதியில் கண்டெடுத்த தொல்லியல் எச்சங்களை இந்த கொட்டகையில் காட்சிக்கும் வைத்துள்ளனர். இதை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாது இருக்கும் சூழலில் தற்போது இந்த விவகாரத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக குமார ரவிக்குமார் களமிறங்கியுள்ளார். அவர் தலைமையில் கடந்த புதன்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊத்துக்குழி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஏகப்பட்ட போலீசார் பந்தோபஸ்துக்கு போடப்பட்டனர். வழக்கமாக இப்படியான சூழ்நிலைகளில் போராட்டக் குழுவினர் சார்பாக 4-5 பேர் அரசு அலுவலகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதில் ஏற்பட்ட உடன்பாட்டை மக்களிடம் வெளியே வந்து தலைவர்கள் தெரிவிப்பார்கள். ஆனால் இந்த போராட்டத்தில் 2 VAOக்களையும் 1 வட்டாட்சியரையும் வெளியே வரவழைத்து பொதுவெளியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கேள்விகள் கேட்டு குடைந்தெடுத்தார் குமார ரவிக்குமார் அவர்கள். அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினர் அதிகாரிகள். போலீசார் பாதுகாப்புடன் நடந்த இந்த சம்பவம் இப்பகுதியையே பரபரப்புக்குள்ளாக்கியது. அந்த காணொளியைத்தான் உங்களுக்கு இப்போது வழங்குகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் காவுத்தம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பழ தமிழர் நாகரிகமான குமரிக்கல் தொல்லியலை பாதுகாக்க கொடுத்த மனு மீதான கோரிக்கைகளை முன்னெடுக்க குமரிக்கல் தொல்லியல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கிழமை காலை 10 மணி அளவில் ஊத்துக்குழி வட்டாட்சியர் அலுவலகம் முன் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளது. பழந்தமிழரின் நாகரிகத்தை உலகத்திற்கு பறைசாற்ற இந்த போராட்டத்தில் கிராம நிர்வாகம் நீங்க உங்களுடைய பணிகள் குறித்த அரசனுடைய ஆணைகளை படிச்சிருக்கீங்களா? அதுல பகுதி 1 தொகுதி 2 அத்தியாயம் 5 பிரிவு 20 அது என்ன சொல்லுது உங்களால சொல்ல முடியுமா? தெரியல, நினைவில்லை. புராதன பொருட்களை குறித்து
பழம்புரத்து கொடுத்து அந்த அத்தியாயம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? பாதுகாப்பது கல்வெட்டுகளையாவது புராதன கோயில்களையாவது இதர புராதன கட்டடங்களையாவது கட்டட காரியங்களுக்காக ஒப்பந்ததாரர்களும் மற்றவர்களும் அழிக்காமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். புராதனமாய் இருந்தும் இன்னும் அழியாமல் இருக்கும் மேற்கண்ட கட்டடம் முதலியவற்றின் மேலாளர்கள் சொந்தக்காரர்கள் ஆகியவரை அவைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடாதவாறு கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்த வேண்டும். பழம்பொருள் வரலாற்றினை ஆய்வதற்கு ஆதாரமாக தொல்பொருள் சின்னங்களையும் செதவிகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வது கிராம நிர்வாக அலுவலரது கடமை அப்படின்னு இருக்குது. நீங்க இதுபடி நடந்திருக்கீங்களா? நீங்க அவரு அவர் நடந்துக்கிறாரு ஒரு நாள் வந்தவர். நீங்க இது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? அந்த இரண்டாவது ரிப்போர்ட் கொடுத்து புரியல கொடுத்துட்டு இருக்கு. ரிப்போர்ட் கொடுத்து எப்ப இருந்து? ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை தெளிவா எழுதிருக்கு. நீங்க அதை பண்ணிருக்கீங்களா? அதுக்கான பணி என்ன செஞ்சிருக்கீங்க? வட்டாட்சியர் பார்க்க வேண்டாம், அவரு பதில் சொல்லும் போது அவரு சொல்லுவாரு. நீங்க உங்களுக்கான பதில் சொல்லுங்க, அப்புறம் நாங்க அவர்கிட்ட பேசிட்டோம். 2000 வருஷமா அங்க வந்து ஒரு புராதன சின்னம் இருக்கா, நீங்க அடங்கல குறிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப எழுத்துப்பூர்வமா ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? அடங்கல் அல்லாத வேற ஏதாவது இருக்கா? அடங்கல் மட்டும்தான். நீங்க வட்டாட்சியர்கள் குறித்து எந்த அறிக்கையும் நீங்க கொடுக்கல. என்ன அடங்கல இருக்கு? அடங்கல குறிக்கிறது வேற எங்க இருக்கு? புதன ரிப்போர்ட்ல சொல்லிருக்கோம். வேற என்ன இருக்குன்னு சொன்னீங்க நீங்க? மூணு முதுமக்கள் தாலி உடஞ்சு பாதி எல்லாம் அதையும் நீங்க அடங்கல கொண்டு வந்திருக்கீங்க, குறிப்பு கொடுத்திருக்கீங்க. அங்க அந்த இரும்பு உடுக்கணும் ஒரு பானையை நீங்க பாத்தீங்களா? இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை உருக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொள்கலன். அது நிறைய ஐயா, இது என்னன்னு குறிப்பிட்டு நீங்க வட்டாட்சியர் கையில கொடுத்தீங்களான்னு கொடுக்கல. நீங்க அவர் சொல்றதெல்லாம் என்ன பதிவு பண்றது புரியுதா? நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு ஆவணம். யாரு ஐயா? நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்களேன், அவரும் வட்டாட்சியர் மட்டும் நிக்கட்டும். இத பத்தி நீங்க எந்த தனி அறிக்கையும் கொடுக்கல. இப்ப இதுல இருக்கிற பொருட்கள் அங்க என்னப்பா யாருப்பா பேசிட்டு இருக்கிறது? பேசுறதுல இப்ப பேசுறதா வெளியே போயிருங்க ரோட்ல. இங்க நாம இதுக்காக வந்திருக்கோம், பிரச்சனைக்காக வந்திருக்கோம். கொஞ்சம் பின்னால இது இந்த பொருட்கள் குறித்து ஏதாவது நீங்க அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? ஐயா அவர் கொடுத்திருக்காருங்களா? புரியுதுங்க ஐயா, நான் விசாரிச்சிட்டேன். இல்ல நான் சொன்னது உங்ககிட்ட ஆவணம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். அவர் கொடுத்தது எதிரிகள் என்ன பல்ல உடைக்கிறாங்களா இல்லையா? நண்பர்கள் உடைச்சிருக்கீங்களா? எங்களுக்கு என்ன வேணும்னா 2000 வருஷமா குறிச்சு வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் தாச்சு. அதுக்கு முதலே கொடுத்திருக்காங்க. உங்க பேரு? சிவராஜ். சத்தமா சொல்லுங்க. சிவராஜ். சின்ன வயசு, நல்லா வளரணும், வாழ்த்துக்கள்.
ஆனா உங்க பதில் வந்து அவ்வளவு திருப்தியான இல்லை. நீங்க பொறுப்பு எனக்கு தெரியலீங்க சார், நான் வரேன். நான் நீங்க வரணும், ஒரே வரணும் ஒரே நிமிஷம். சார் நீங்க வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு கொடுத்துருப்பாங்க. சிவராஜ் நீங்க வந்து ஆட்சியர், கிராமத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க தான் கலெக்ஷன், வட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஐயா கலெக்ஷன், மாவட்டத்துக்கு தான் அவர் கலெக்ஷன். புரியுதுங்களா? எல்லா அதிகாரங்களும் படிநிலையில உங்கள்கிட்ட தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் தெரியுமல்ல உங்களுக்கு. அப்புறம் நீங்க இந்த மாதிரி பதில் சொன்னீங்க, அந்த மக்கள் இல்ல ஒரு நிமிஷம், அந்த மக்கள் முழுக்க முழுக்க அரசு அப்படிங்கும்போது உங்களை சார்ந்து தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா வெளியிலேருந்து ஒரு துறை வருது, காவல்துறையோ மற்ற துறையோ வரும்போது அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது யாரு? நீங்க தானே. நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க உங்களை துன்புறுத்துறதுக்கு வரல. சரி, இப்ப அதெல்லாம் நீங்க எங்களுக்கு அறிக்கையை கொடுக்க முடியுமா? எங்களுக்கு ஒரு நகல் கொடுக்க முடியும் தானே? இல்ல உங்ககிட்ட இருக்குது, இல்ல கேட்டுக்கறத நான் கேட்டுக்கிறேன். நான் வட்டாட்சி இருக்க கோட்டாட்சி உங்ககிட்ட இருக்குது, இப்ப கேட்டா கொடுப்பீங்க? கொடுத்திருப்பாங்கதான். இது வந்து ஐயா ஒரு 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 சரியான பதில், வரலாற்றே இல்லாத ஒரு சமாச்சாரம். நீங்க வந்து இந்த நடுகள் மற்றதெல்லாம் தாண்டி ஒரு இரும்பை உருக்கி நீங்க படிச்சிருப்பீங்க, கற்காலம் இரும்பு காலம் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வேற யாராவது குறிப்பிட்டு சொல்லுங்க, எனக்கு அது தொந்தரவா இருக்கும். இதுக்கான இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த இரும்பு உருக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. திமுக முன்னாடி இது வந்து எப்படி சொல்றது, ஒரு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம்ங்க. ஒரு 100 டன் தங்கம் இருந்தா கூட அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, ஏன்னா தங்கம் உலகம் முழுவதும் கிடைக்குது. ஆனா வரலாற்று காலத்துல ஒரு ஐயா நீங்க சார்பு ஆய்வாளரா, கொஞ்சம் தலைநிலை எனக்கு கொஞ்சம் இடையூறா இருக்குது. அவர் முகத்தை பார்த்துட்டு வரலாற்று காலம் தொட்டு ஒரு இரும்பு உருக்காலை இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வியப்பு. இது ஒரு சாதாரணமான செய்தி இல்ல. அது தொழில்நுட்பம்ங்கிறது வந்து இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி எனக்கு அப்படி ஒரு இது நம்மகிட்ட இருக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அது இன்னும் அழியாத இந்த மக்கள் அப்படி விட்டு வச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். இதுல இன்னும் சட்ட ரீதியா உள்ள போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து தீரதயாளன் தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. சுபாஷ் கபூர் இல்ல, நீ பானமுருகன் தலையாட்டாதீங்க, வட்டாட்சியர்கிட்ட கேட்டிருக்கேன். இல்ல சுபாஷ் கபூர் தெரியாது, காதர் பாட்ஷா தெரியாது. இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல புராதன பொருட்களையும் தெய்வ திருமேனிகளையும் கடத்தி உலகம் முழுவதும் பல 1000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் தேடப்படும் குற்றவாளியார் வச்சு தேடி உள்ளிருக்கிறவங்க. இவங்க எல்லா துறை ஆவணங்களும் உயர்நீதிமன்றத்தில் தனியா பாதுகாக்கப்பட்டு அந்த வழக்கை அரசாங்கத்தை மீறி தனியா ஒரு குழு போட்டு நீதிமன்றம் அதை கண்காணிச்சுட்டு இருந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த புராதன அந்த நடுகள் இந்த நிகழ்வு இந்த இடங்களுக்கு பக்கத்தில் ஒரு 200 அடியில் ஒரு கல்குவாரியம் தோண்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 20 அடி ஆழம் வரைக்கும் தோண்டியிருக்காங்க. இன்னும் அதனுடைய பக்கவாட்டில் முதுமக்கள் தாடி ரெண்டு நான் பார்த்தேன் பாதி செதஞ்சு பாதி அப்படி உள்ள இருக்குது. உங்களுக்கு தெரியும் முதுமக்கள் தாழி வச்சு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீதிமன்றத்துடைய பார்வைக்கு போகும்போது என்ன சொல்றது, யாரெல்லாம் அதில் குற்றச்சாட்டு காலம், நான் தப்பு சொல்ல வரல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க இப்ப வந்திருக்கீங்க 20 நாள் ஆச்சு, தம்பி வந்து 1 வருஷம் ஆச்சு, நான் யாரையும் குறை சொல்ல வரல. ஆனா இதுல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்படுவாங்கன்னு தெரியாது. இது மிகப்பெரிய ஒரு குற்றமா போயிடும். நீதிமன்றம் சட்டம் அப்படி பாக்குது. தீனதயாளன் கூடயும் சுபாஷ் கபூர் கூட இணைக்கிற அளவுக்கு நிலைமை போயிடும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. இதுல வந்து உங்க அதிகாரிகள் அப்படின்னா யாரையும் குறை சொல்ல வரல. இந்த மேலதிகாரிகள் அப்படின்னு அதிகாரிங்கிறத ஒரு சிக்கலான சமாச்சாரம். நான் பார்த்த தேடி பார்த்த அதிகாரின்னு ஒரு சொல்லே கிடையாது. வட்டாட்சியர் வரையறுக்கப்பட்டிருக்குது, கிராம நிர்வாகங்களும் வரையறுக்கப்பட்டிருக்குது, ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் கண்காணிப்பாளர்களும் வரையறு, அதிகாரிங்கிற ஒரு சொல் இல்ல சட்டத்துல. அதிகாரி சொன்னாங்கன்னு சொல்லித்தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனா நீதிமன்றம் அதை ஏற்றுக்காது. ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு இடத்த இப்படி கேப்பாரிட்டு கிடக்குதுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பொறுப்பற்ற வேலைன்னு சொல்லி சொல்லலாம்.
நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி வந்து கிராம நிர்வாகம் ஐயா வந்து நீங்க வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் நீங்க நாலு பேர் தான் பொறுப்பு அங்க ஏன் அகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ கண்காணிப்பாளரும் ஆய்வாளரும் பாலமுருகனும் அங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கொடுத்த தகவல் கொடுத்தா தான் அவங்க வருவாங்க பாலமுருகன் கொஞ்சம் அப்படி தள்ளி நினைக்க ஐயா மேல கைவிடுது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்ல அது அவர் வந்து வட்டாட்சியர் ஆட்சியர் மட்டுமல்ல இரண்டாம் மலை நீதித்துறை நடுவருங்க நாங்களும் தான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க கொஞ்சம் அவரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஐயா கிட்ட கொஞ்சம் ஒரு அடி தள்ளி நில்லுங்க ஐயா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்க அந்த இது இருக்கு இல்லைங்களா அது மொத்த மக்களும் உங்களை சார்ந்தவங்க வட்டத்துக்குள்ள இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு கேள்வி எடுத்து தர்ம சங்கடப்படுத்துறது அல்லது நான் பெரிய அறிவாளியா இவங்ககிட்ட அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க நான் அந்த மாதிரி விரும்புறதும் இல்லை நான் வந்து நோக்கம் என்னன்னா அந்த பழம்பெருமை வாய்ந்த அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கணும் நீங்க இப்ப வந்து 20 நாள் தாச்சு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க இல்லையான்னு தெரியல இப்ப போயிட்டு வந்துட்டீங்க நான் சாதாரணமா கேட்கறேன் அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா இல்லையாங்க நீங்க உங்க வார்த்தையில சொல்லுங்க ஏன்னா அடுத்த கட்டம் வந்து தொல்லியல் துறை வந்தது அறிக்கை விட்டு அந்த இடத்துக்கு நான் போக வேண்டாம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க நீங்க கொடுக்கிற விண்ணப்பத்தின் கோரிக்கைகளை நான் மேலதிகாரிகளுக்கு உரிய வழிமுறையா நான் அனுப்பிச்சு விட்டேன் ஐயா என்ன நடைமுறைனா என்ன செய்தினா பக்கத்துல புடிங்க அவர் கையில கொடுக்க வேண்டாம் விண்ணப்பம் கொடுக்கறது மனு கொடுக்கறது அத நீங்க வந்து உங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு செத்து போன நடைமுறைங்க மக்கள் அதை பத்தியில நம்பிக்கையே இழந்துட்டாங்க மனு கொடுத்தா அவங்க கிராமப்பத்துல கொச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போட்டு உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகி போச்சு நான் இப்ப எந்த மனுவுமே தயாரிக்கல நான் மனு கொடுக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்னுடைய கேள்வி இதுதான் என்னுடைய இதை வர நீங்க வந்து பார்த்தேன்னு சொல்றீங்க உங்களுக்கு அதை பார்த்தா புராதன சின்னங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா அவ்வளவுதான் எளிமையா வந்து ஐயா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வட்டாட்சிங்கிற அந்த இதை விட்டுருங்க ஒரு முருகேஸ்வரன் அப்படி உங்களை கேட்கறேன் நான் முருகேஸ்வரன் வந்து அங்க பாக்குறாரு சாதாரணமா பாக்குறாரு பார்க்கும்போது அங்க ஏதாவது ஒரு புராதன சின்னம் இருக்கிற மாதிரி தோணுச்சா இல்லையா இதான் கேள்வி நான் உங்ககிட்ட எழுதி கொடுங்க புராதன சின்னம் இருக்குன்னு கேட்கல அப்பதான் நீங்க வட்டாட்சியா பதில் சொல்லணும் அதாவது நான் வந்து பார்த்தேன் இல்லன்னு சொல்லுங்க சில முடிவுகள் நான் எடுக்க இயல முடிவே எடுக்க வேண்டாம் அது வந்து சொல்ற அளவுக்கு நம்ம வந்து தொழில் துறையிலோ மற்றதுலயோ பணிபுரியல ஐயா என்ன சொல்றீங்களா சொல்றத உங்க உணர்வுகளை வந்து ரிப்ளை பண்றேன் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை இல்ல ஐயா வந்து ரொம்ப எச்சரிக்கையோட இருக்காங்க எங்காவது ஒரு சிக்கல் இல்ல கொஞ்சம் மகாதாவை கொஞ்சம் தள்ளி ஐயா நீங்க நில்லுங்க நீங்க நில்லுங்க கொஞ்சம் ஒட்டி வந்துடக்கூடாதுங்கிறது சொன்னேன் இல்லைங்க ஐயா இப்ப என்ன செய்தீங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு எளிமையா முடிச்சு போனோம் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேங்க இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத பத்தி இல்ல மனு நாங்க கொடுக்க மாட்டோம் எங்களுடைய பதிவுகள் தான் அவ்வளவுதான் அங்க புராதன சின்னங்கள் இருக்குது தொழில் துறை உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்குங்களா இல்ல இது வரைக்கும் தொழில் துறை கொடுக்காத கூட இருக்கலாம் அந்த புராதன சின்னங்களை பாதுகாக்கணும்னு அந்த மக்கள் உறுதியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி 529 நாள் அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிர்வாகங்கிற அடிப்படையில நீங்க இவங்கிட்ட பேசுனீங்களா உங்களுக்கு சரி சொல்ல தம்பி நீங்க ஒரு ஒரு வருஷமா இருக்கீங்க நீங்க ஏதாவது பேசுறீங்களா தம்பி நீங்க புரிஞ்சுக்குங்க நீங்க தான் கலெக்டர் அந்த கிராமத்துக்கு நீங்க ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்க எழுதி கொடுத்தது போதும் எங்களுக்கு நீங்க எழுதி கையெழுத்து போட்டு சான்று அடிச்சா எங்களுக்கு வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ தேவையில்லை புரியுதுங்களா
எங்களுக்கு சட்டம் இருக்குது, நாங்க எங்கிட்ட புத்தகம் இருக்குது, சட்ட புத்தகம் உங்களுடைய அதிகாரம் என்னன்னு தெரியும். நீங்க அதை கொடுத்த போது நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கட்டுப்பாட்டுல அந்த இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அந்த ஜனங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல காத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள போய் பார்த்து அவங்களுடைய உணர்வை வந்து ஆட்சி இருக்கும், ஆட்சியர் சொல்றது அவங்களுக்கு ஏதாவது நீங்க கடத்துனீங்களான்னு கேக்குறேன். நீங்க ஒரு ரோபோ மாதிரி பேசக்கூடாதுங்க சிவராஜ், நீங்க ஒரு ரோபோட் மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு முகத்துல ஒரு கவலையோ சிரிப்போ எல்லாத்தையும் இருக்கமா பேசுறீங்க. இயல்பா பேசுங்க, ஒண்ணும் இல்ல ஒண்ணும். நாம நாளைக்கு நீங்க அங்க வரணும்ல, நாங்க உங்களை பாக்கணும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வட்டாட்சியர் கூட எப்பாவது ஒரு நாளைக்கு வரணும். நீங்க எங்கூட தானே குடியிருக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆள் ஆறு பால் ஊத்துறது காய்கறி யாரு ஒண்ணு பிரச்சனை இல்லை, நமக்கு ஒண்ணு சண்டை ஒண்ணும் கிடையாது. நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்க உணர்வை நீங்க அரசுகிட்ட சொல்லிட்டு இதுல இதுல வந்து இல்ல நிறைய கேள்விகள் அது இது நாங்க ஜெயிச்சிட்டோம் அதெல்லாம் எதுவும் இல்ல. தெளிவா சொல்றது என்னன்னா, நீங்க நேரடியா வந்து கோட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்றவரு கண்டிப்பா. இதை பொறுத்தளவு தெளிவா என்ன சொல்றேன்னா, நீங்க எங்களுக்கு கூடிய விரைவா உங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வரணும். அது வந்து இல்ல ஐயா நான் சொல்லி முடிச்சேன், என்னோட கோரிக்கையா நான் மனுவா கொடுக்கல, இதை நீங்க மனுவா மனசு பண்ண நினைச்சுக்க. இந்த நிலம் குமரிக்கல் நிலம், புராதன நிலம், புராதன சின்னங்கள், அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு உங்ககிட்ட இருந்தோம், மாவட்ட ஆட்சியிட்ட இருந்தோம், கோட்டாட்சியிட்ட இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல. எவ்வளவு நாள் சொல்லலாம் மோகன்? ஒரு குறிப்பிட்ட நான் சொல்றேன், ஒரு பத்து நாள். இன்னைக்கு எவ்வளவு தேதி? 23. ஒரு 5ஆம் தேதிக்குள்ள உங்ககிட்ட இருந்து அறிவிப்பு எதிர்பார்க்கிறோம். யாராவது சொல்றதுனா டக்குன்னு சொல்ல, 15 நாள். இன்னைக்கு 23 ஐயா, அப்போ 8ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அறிவு தரணும். அது வரைக்கும் அவங்க அதை மட்டும் தொடருவாங்க, வேற எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஒண்ணு அப்படி இல்லைன்னா 8ஆம் தேதி நாங்க மறுபடியும் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும். இப்படி இல்லை, எத்தனை நாளைக்கு அப்படியே காத்துட்டு இருக்கு? 520 நாள்ங்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான நாள். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா சிக்கலாகும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், அந்த கிராமத்துக்குள்ள நீங்க வந்தா தான் நீங்க வட்டாட்சியர். இல்லைங்கய்யா, நான் சொல்லி முடிச்சேன், அந்த கிராமத்துக்குள்ள நீங்க வந்தா தான் நீங்க வட்டாட்சியர் இல்லைங்களா. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு செயலாற்றினா தான் கிராம நிர்வாக அலுவலர். அந்த கிராமத்துக்குள்ள அனுமதி இல்லைன்னா சிக்கல் தானுங்க. அப்ப அரசனுடைய கையை மீறி போயிடலாம். அப்ப நீங்க நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கும், மாவட்ட ஆட்சியருக்கோ தலைமைச் செயலாளர் இருக்கோம், நீங்க மத்திய உள்துறை வரைக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதை வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி வேறு விதமா பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் கூட வேண்டாம். ஒண்ணு சட்ட ரீதியாகவும் இருக்கு, உயர் நீதிமன்றத்தை இருக்கிற ஆவணங்களை வச்சு நாங்க அணுகணும்னா நீங்க அங்க வந்து பதிச்சோம். அவனாலாம் போய்தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமாங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆனா உறுதியா சொல்றோம், அது புராதன சின்னமா அறிவிக்கப்பட வரைக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். வேற எந்த அதை தாண்டி வேற எந்த பணிகளுக்கும் அங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நான் நடைமுறையில பாத்துருக்கிறேன், இங்க ஒரு அறிவிப்பு வரும், உயர் நீதிமன்றத்துல வந்து பிபி சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடல அப்படின்னு, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை இல்ல அது பொய்ன்னு சொல்றாரு பிபி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அங்க வந்து இதெல்லாம் பேச முடியாது. இதுல வந்து உளவு பிரிவு காவலர்களுக்கு, காவல்துறைக்கு நான் சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற உணர்வை தெரியப்படுத்து. ஏன் அப்படின்னா கண்காணிப்போட ரெண்டு தூரம் போயிட்டாங்க, சரி கேட்டுதான் இருக்காங்க. என்னன்னா நாளைக்கு ஒரு சிக்கல் வரும்போது நீங்க அவங்களுக்கு தான் சொல்லணும், உத்தரவிடனா சொல்லணும். அப்போ முகத்துக்கு நேரம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை தான். அதனால காவல்துறை சங்கடங்களை தவிர்ப்பதற்காக மக்களுடைய உணர்வு இதில் ஒன்றும் தொந்தரவு இல்லையா, ஒன்றும் சட்டவிரோதமான இதை வந்து அவங்க அவங்க மேலிடத்துக்கு, நீங்க எஸ்பிக்கோ ஐஜிக்கோ டிஜிபிக்கோ அதை அவங்கவுங்க போட்டு சொல்லிடுறோம், நீங்களும் சொல்லிடுறோம். இதுல இந்த 15 நாளுக்குள்ள ஒரு நல்ல முடிவு இல்லைன்னு சொன்னா நாங்க ரெண்டு விதமான நடவடிக்கை, அது கடுமையா இருக்கும். ஒன்னு உயர் நீதிமன்றத்தை அணுகிறது, இன்னொன்னு மக்களை திரட்டி அங்க அணுகிறது, ரெண்டுமே சிக்கலப்போம். அதனால இந்த நிலத்தை புராதன பொருளாக அறிவித்து அதை பாதுகாப்ப சட்டப்படி பாதுகாப்பதற்கான பணிகள் நீங்க மேற்கொள்ளலாம். நீங்க பேச எல்லோருக்கும் தலைவர் ரவிக்குமார் ஐயா அவர் உள்ளடங்கியவர்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் சட்ட நிர்வாகம் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே வந்து நான் உரிய முறையில் வந்து மேலதிகாரிகள் தெரிவித்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன உணர்வுகளை தெரியப்பட்டது என்று அன்பரும் தெரிவித்துள்ளேன். இப்போ ஐயா நம்ம கருத்தெல்லாம் உள்வாங்கிட்டாங்க. இன்னும் 15 நாள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது வரைக்கும் நம்ம அந்த காத்திருக்கிறத விட வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் நம்முடைய திட்டங்கள் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல நம்ம உள்வாங்கிக்கிறது என்னன்னா, நாம செஞ்சிருக்கிற பணி அல்லது நாம எடுத்திருக்கிறது ஒரு போராட்டம்னு வச்சுட்டா, போராட்டம் வந்து சாதாரணமான செய்தி அல்ல, தனிநபருக்கான செய்தி அல்ல. இதுக்கு வந்து யுனெஸ்கோ வரைக்கும் நம்ம அணுக முடியும். நம்ம என்னன்னா, நேரடியா நம்ம யுனெஸ்கோவுக்கு போய் அவங்கள கூப்பிட்டோன்னு சொன்னா, மத்திய அரசு முதல்ல மாநில அரசு கேட்கும், உன் நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மாதிரியெல்லாம் வேண்டாம். ரொம்ப சாதாரணமா ஐயாவே முடிக்கக்கூடிய சமாச்சாரம் தான் இது. இது மாதிரி ஒரு வேப்பமரத்தை கடை உட்கார்ந்து முடிக்கக்கூடிய விஷயத்த ஏன் அந்த அளவுக்கு கொண்டு போகணும்? நீதிமன்றத்தை கொண்டு போய் அங்க நீதியரசர்கள் கூப்பிட்டு கேள்வி கேட்டு அங்க வந்து ரொம்ப கடுமையான சொல்ல, ஐயாவுக்கு அதெல்லாம் தெரியும். ரொம்ப இனிமையா நாங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. மறுபடியும் எனக்கு பேரு, தம்பி பேரு ஞாபகம் வர மாட்டேன். சிவராஜ், நல்ல பேரு சிவராஜ். ஐயா முருகேஸ்வரன், முருகேஸ்வரன் சிவராஜ் இவங்க ரெண்டு பேரும் எங்களை நினைவில் நிற்கிற மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சு எங்களுக்கு இதெல்லாம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த அந்த தலைமுறையில் ஒரு பேர் வருங்க. எங்கெங்கயோ எப்படி எப்படியோ போய் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் பொறுப்புல இருக்கும்போது அவங்க தான் இந்த புராதன சின்னங்களை மீட்கிறதுக்கு அரசு பணியாளர்களாக நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க. எங்களுடைய நினைவில் உங்களுடைய பணி இருக்கிற மாதிரி நீங்க உதவி செய்யணும். இதை வந்து இந்த மக்கள் சார்பில் ஒரு வேண்டுகோள் அறிவிக்கிறேன். ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. குன்னத்தூர் பகுதியில் இந்த குமரிக்கல் அப்படிங்கிற அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்கிறத நான் வந்து ஊடகங்கள் வழியாக